மனுஷங்க விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கலங்காதீங்க. மனுஷங்க விசாரிக்கிறது ஆண்டவர் விசாரிக்கிறதுக்குள்ள வித்தியாசம் என்ன? ஆண்டவர் விசாரிக்கும் போது ஆரோக்கியம் வரும், காயம் மாறும். மனுஷன் விசாரிக்கும் போது ஆரோக்கியம் போகும், காயம் வரும். பல நேரத்தில் பலர் விசாரிக்க வரேன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, எரியிற தீல அப்படி ஒரு லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. சிலர் அப்படி ஜெபத்தி சொல்லதெல்லாம் சொல்லிட்டு ஜெபத்தையும் பண்ணிட்டு போயிடுவாங்க. மனுஷன் விசாரிக்கிறது பல நேரத்தில் நமக்கு காயத்தையும் வேதனையும் உண்டாக்கும். யோபுவை நாலு பேர் விசாரிக்க வந்தாங்க. தூரத்திலிருந்து வரும்போதே யோபுவின் நிலைமையை பார்த்து ஓன்னு அழுதாங்க. ஆரம்பத்தில் நல்லதாக இருக்கும், உள்ளே என்ட்ராகும் போது சூப்பராக தான் இருக்கும். எழுதிட்டு பக்கத்தில் வந்து கொஞ்ச நாள் பேசவே இல்லையா, அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. யோபுவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. பல நேரத்தில் பலர் பாருங்க அழுது முடிச்சிருப்பாங்க, சிலர் உள்ளே போய் திருப்பி அளவு வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட கிருபை பெற்ற யாராவது இருக்கிறீங்களா? சிலர் வேதனை நினச்சி அழுது முடிச்சிருப்பாங்க, எல்லாம் முடிச்சு ஓகேன்னு இருக்கும்போது சிலர் உள்ளே வரும்போது வந்து திருப்பி திருப்பி நோண்டி நோண்டி கிளறி கிளறி அளவு வைப்பாங்க. அவ்வளவுதான், திருப்பி வாயை திறந்து பேச துவங்கினாங்க. யோபு சொல்றான், ஏ என் துக்கம் அதிகரிக்கிறதுப்பா, என் துக்கம் அதிகரிக்கிறது. மனுஷன் விசாரிக்கும் போது என் துக்கம் அதிகரிக்கிறது. ஒவ்வொருத்தர பேச 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 என் துக்கம் அதிகரிக்கிறது, என் துக்கம் அதிகரிக்கிறது. ஆனா பரத்திலிருந்து ஒருவர் விசாரிக்கிறார், ஆமென், அவர் சொல்லுகிறார், என் ஜனத்தின் சஞ்சலம் நீங்க, நான் அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். சஞ்சலம் நீங்க, ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை சட்டி வஞ்சனையாய் பேசுகிறான், உள்ளத்துல அக்கிரமத்தை வச்சுட்டு என்ன ஆச்சு, என் நியூஸ் எல்லாம் சேகரிக்கிறான், எதனால இப்படி ஆச்சு, ஏன் இவனுக்கு இந்த பிரச்சனை, இந்த டீடைல் எல்லாம் சேகரித்துட்டு வெளியே போய் தூற்றி திரிகிறான். மனிதன் வந்து விசாரிக்கிறதுனால வருகிற விளைவுகள், ஐயோ என்ன விசாரிக்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏங்காதீங்க. சிலர் வரக்கூடாதுன்னு ஆண்டவர் தடை பண்ணி வைத்திருக்கிறதை நீ இந்த பகல் வேளையில அறிந்து கொள். சிலர் வந்து உன்னை விசாரிக்கிறது ஆண்டவருக்கு பிடிக்கல. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. உற்றுன கீரங்கி ஊரே வைப்பாட்டும் முற்றும் கீரோபையினா, கரங்களை உயர்த்தி பாடுங்க. ஆமென். உற்றுன நன்றி சொல்லுங்க. ஆச்சுமாமே ஆச்சுமாமே வரை என்னால் வரை அன்புவை சீசா இவங்க கூட என்னை விசாரிக்கலையே, அதுதான் நம்முடைய மிகப்பெரிய கவலையா இருக்கு. இவங்க கூட அப்படி நினைக்காதீங்க, உங்களை விசாரிக்கிற கர்த்தர் இருக்கிறார். சிலரை விசாரிக்க ஆண்டவர் அலோவ் பண்ணல, அவங்க வந்து விசாரிக்கவில்லை. ஆண்டவர் விசாரிக்கும் போது என்ன நம்மகிட்ட இல்லையோ அதை நம்மகிட்ட தருவார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேதுரு யோவான் யாக்கோபு திருப்பி மீன்பிடிக்க போகும்போது அவர் வந்தா ஒண்ணுமே அவங்களுக்கு கிடைக்கல. அப்போ கேட்குறா, பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாவது இருக்காப்பா அப்படிங்க. விசாரிக்கிறார், விசாரிக்கிறது உன்னிடத்திலிருந்து அவர் சிலவற்றை வாங்குவதற்காக அல்ல, உன்னிடத்தில் எது இல்லையோ அதை உனக்கு தரும்படியாக. மனுஷன் வந்து விசாரிக்கிறது அவனுடைய தேவைகளை நம்மிடத்திலிருந்து வாங்குவதற்காக, கர்த்தர் விசாரிக்கிறது நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பதற்காக. ருசித்தவர்கள் 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 ஓ ரா பாக்கா பா.
Amen, 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 amen. என்னை விசாரிக்கிறவர். Hallelujah. ஆண்டவர் விசாரிக்கிற அந்த நல்ல அனுபவத்தை பேசிட்டே இருக்கலாம்.